ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா மோர் குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சேனைக்கிழங்கை இப்படி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு நறுக்கிறதுக்கு முன்னால் சேனைக்கிழங்கை தயவு செஞ்சு தோலோட கழுவிடாதீங்க. கழுவினீங்கன்னா கை அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். சேனைக்கிழங்கை தோலை கட் பண்ணிவிட்டு அப்புறமா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள், கை அரிக்காது. சேனைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பு, பச்சை மிளகாத்தப்பொடி, சில்லி பவுடர், கறிவேப்பிலை, ஒரு சிட்டிகை ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, தாளிக்கிறது நல்லெண்ணெய். இந்த டிஷ் நல்லெண்ணெயில் பண்ணால் மட்டும்தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயப்பொடி போட்டுக்கிறேன், போடுறேன், சால்ட்டு, சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி அப்புறம் மூடி வச்சுக்கணும். வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்படியே ஒரு 15 minutes ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ரசம் கொதிக்க உடனே அடுத்த ஸ்டவ் போய்க்கலாம். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய்ப்பு வேணுங்கிறவங்க தேங்காய்ப்பு வேணால் போட்டுக்கலாம். சின்ன கிழங்கு ரெடி. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.